ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லிட்டில் பைட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 5 ஸ்பூன் மல்லி, மல்லி நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 3 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 3 லவங்கம், எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க மணம் வர வரைக்கும். எல்லாம் நல்லா வறுத்தாச்சு, இப்போ அதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ அதில் 2 தக்காளி, 15 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதை ஆறின பிறகு மிக்சியில் இதே மாதிரி மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. 6 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இதே மாதிரி 4 ஸ்பூன் வச்சு குத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய், இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் வத்தல்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வேக வச்சு வச்சுருக்க முட்டையை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 1 வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ள ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கேற்ப வத்தல் தூள், குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வெந்துட்டு அடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எண்ணெய் எல்லாம் மேலே தெளிய ஆரம்பிச்சுட்டு முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு. முட்டை குழம்பு எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ், ஜீரா ரைஸ்க்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.